உலக ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் தினந்தோறும் ஒரு பக்தி கதை சொல்லிகிட்ருக்கேங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த கதை எது பக்தி, பக்தினா எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிதில் பார்க்க முடியும். சரி, பக்தி எப்படி இருக்கணும்? பூலோகத்தில் ஒரு தெருவில் செருப்பு விற்கக்கூடிய ஒரு தொழிலாளியும் ஒரு செல்வந்தரும் வசிச்சுட்டு வராங்க. செருப்பு தொழிலாளி தினமும் தன் கடையில் ஒரு ஓரத்தில் பெருமாள் படம் ஒன்றை வச்சு வணங்கிட்டு வராரு. செல்வம் இல்லாவிட்டாலும் சந்தோஷத்துடனும் மன அமைதியுடனும் இருந்துட்டுருக்காரு. செல்வந்தரோ தினம் பல மணி நேரம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு வந்தாலும், பல தலைமுறைகளுக்கு காணும் அளவுக்கு செல்வம் இருந்தாலும் நிம்மதியின்றி வந்து வந்தார். ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவை பார்த்து, அந்த செல்வந்தர் சிறந்த பக்திமானாக இருக்கிறார், தினம் பூஜை புனஸ்காரம் என்று இருக்கிறார், அவர் நிம்மதியாய் வாழ ஏதாவது வழி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. விஷ்ணுவும் சம்மதிச்சு அவர்கிட்ட, நீ பூலோகத்துக்கு போய் நான் நாராயணனிடமிருந்து வருகிறேன் என்று கூறு. அதற்கு அவர், தற்போது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கேட்பார். நீ, அவர் தற்போது ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் என சொல் என்று கூறி பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் விஷ்ணு. உலகத்தையே அளந்தவர், அப்படியே மறக்காமல் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடமும் சென்று விட்டு வாரும் என்றார். நாரதரும் முதலில் செல்வந்தர் வீட்டுக்கு வந்து சேர்கிறார். யாராக இருந்தாலுமே பணம் தான் பேசும் பார்த்தீங்களா. நாரதர் கூட முதல்ல செல்வந்தர் வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் யார் என்று செல்வந்தர் கேட்கிறாரு. நான் நாராயணனிடமிருந்து வருவதாக கூற, தற்போது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என அவர் கேட்க, விஷ்ணு கூறியபடியே நாரதரும் கூற, அதற்கு அந்த செல்வந்தரோ, அது எப்படி முடியும், இது நடக்கிற காரியமா என சிரிக்கிறார். அடுத்து அந்த செருப்பு தொழிலாளியை பார்க்க சென்றார் நாரதர். அவரிடமும் நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்கிறார். ஆனால் கடைசியாக பதிலுக்கு அந்த செருப்பு தொழிலாளி, இதில் என்ன விந்தை, ஒரு பெரிய ஆலமரத்தை சின்ன விதையில் அடக்கியவர், பிரபஞ்சத்தையே தன் வாயில் காண்பித்தவர், அவருக்கு யானையை ஊசியில் நுழைப்பது என்ன பெரிய விஷயமா என்று பதிலளித்தார். இதனை அப்படியே நாராயணனிடமும் வந்து சொன்ன நாரதரிடமும், கடவுள் பக்தி என்பது பூஜை புனஸ்காரங்களை செய்வது மட்டும் இல்லை, இறைவனின் பாதத்தை பூரண நம்பிக்கையுடன் நீயே சரணம் என்று பற்றுவதே உண்மையான பக்தி. இப்பொழுது தெரிகிறதா ஏழையின் நிம்மதிக்கு காரணம் என்ன என்று? காந்த கல்லோடு எப்படி ஊசி போய் ஒட்டி கொள்கிறதோ, நதியானது மகா சமுத்திரத்தில் கலந்து விடுகின்றதோ, அதுபோல கடவுளுடன் நமது மனமும் கலந்து விட வேண்டும். நமக்கு அனுக்கிரகம் செய்கிற பரமாத்மாவினத்தில் தன்னை அறியாமல் போய் நிற்க வேண்டும். அதற்கு காரணமே இருக்கக்கூடாது. பக்தி செய்கிறேன் செல்வத்தை கொடு என்று வியாபாரம் ஆக்காமல், பக்தி செய்கிறேன் நிம்மதியை கொடு என்று அவரிடம் எந்த கோரிக்கையும் வைக்காமல், மன தூய்மையுடன் உண்மையான பக்தி செலுத்தினால் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அவரே கொடுப்பார். நாம் எப்போதும் கடவுள் அருகிலே இருக்கலாம், நிம்மதியான நிறைவான வாழ்க்கையும் வாழலாம். இதுவே உண்மையான பக்தி. என்னங்க நான் சொல்கிறது உண்மைதானே? உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன்.